கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். அக்டோபர் 31, 2023 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்போது வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக இன்றைய தினம் அக்டோபர் 31 மழைப்பதிவான மாவட்டங்களை பார்த்து விடுவோம். கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும், உள் மாவட்டங்கள்ல திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும் இன்றைய தினம் மழை பதிவானது. ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அக்டோபர் 1 முதல் 31 வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் 18 சென்டிமீட்டர் மழை இயல்பாக பதிவாக வேண்டும். ஆனால் பதிவான மழையோ 10 சென்டிமீட்டர் தான். இது இயல்பை விட 42% குறைவாகும். குறிப்பாக வடகோடி மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு இயல்பை விட மிக குறைவாகவும், பிற உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவும் பதிவாயிருக்கு. இயல்புக்கு அதிகமான மழை என்றால் அது கன்னியாகுமரி மாவட்டத்திலும், இயல்பான மழை மதுரை மற்றும் தேனி மாவட்டங்கள்லையும் பதிவாயிருக்கு. வடகிழக்கு பருவமழை முதல் சுற்று அக்டோபர் 29 தொடங்கிய நிலையிலும் தற்போது வரை தீவிரமடையாமலே நீடித்து வருகிறது. ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம். இன்று காலை அக்டோபர் 31 காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடித்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதனுடன் இணைந்த கிழக்கு காற்று, கீழ் திசை காற்று, நாளைய தினம் நவம்பர் 1 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தற்போது நிலவக்கூடிய அந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை நாளை முதல் தமிழகத்தில் படிப்படியாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக நாளை நவம்பர் 1 முதல் 6 காலை வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக நல்ல மழையும், ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் அநேக இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 1 முதல் தொடங்கக்கூடிய மழை நவம்பர் 6 வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் மிகவும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கு. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து உள் மாவட்டங்களிலுமே மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மதுரை